லக்னப்படி லக்னப்படி பலன் சொல்லலாமான்னு யார் கேட்டது? நீங்க தானே கேட்டீங்க. யூடியூப்ல லக்னப்படி பலன் சொல்றதுனாலயா? அதுக்கே நான் ஒரு பதில் சொன்னேன் ஒரு வீடியோல. எல்லா விருச்சிக ராசிக்காரர்களும் சந்தேகத்திற்கிடமின்றி கஷ்டப்பட்டார்கள். எல்லா லக்ன விருச்சிக லக்னக்காரங்களும் கஷ்டப்பட்டாங்கன்னா அவன் உதைக்க வருவான் சொல்லியிருக்கிறேன் நான் ஒரு வீடியோல. என் வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இது தெரியும். இந்த லக்னப்படி பலன் சொல்கிறவன் முட்டாள்னே ஒரு இதில் சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் வந்து சும்மா நானும் எங்காத்துக்காரரும் கச்சேரிக்கு போகிறார். ஏன் இவன் மட்டும்தான் வீடியோ பேசலாமா, நான் வீடியோ பேசக்கூடாதா, எனக்கு மட்டும் ஜோசியர் தகுதி இல்லையா, இதெல்லாம் சொல்லக்கூடாது. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு சில இந்த மாதிரி ஆட்கள்னால தாங்க ஜோசியமே கெட்டு போச்சு. நிறைய நான் ஒத்துக்கவே மாட்டேன். நிறைய பேர் நானும் ஜோதிடர் தான், எனக்கு என்னுடைய இருப்பை பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிற காரணத்தினால அபத்தமாக எழுதிய நிறைய புத்தகங்களால் டைவர்ட் ஆனவங்க இங்கே நிறைய பேர் இருக்கிறீங்க. இப்போ புத்தகத்தின் வேலையை யூடியூப் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ புத்தகத்தின் வேலையை யூடியூப் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ராசின்றது என்னங்க? யாரை வச்சு? அப்புறம் என்னங்க? ராசி பலன் சந்திரனை வச்சு. எதுக்கு கோட்சாரத்தை சொல்கிறேன்? இப்போ கூட இந்த பெண்ணுக்கு சொல்லும்போது அன்றைய கோட்சார நிலைமையை பாருங்கன்னு சொன்னேன். லக்னப்படியாக சொன்னேன், ராசிப்படி அன்றைய கோட்சார நிலைமையை பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கும். கோட்சாரத்துலேயும் நிறைய இடைச்சொல்கள்லாம் இருக்கு. கோட்சாரத்தில் இப்போ நான் ராசி பலன் எழுதுறேனே, ரொம்ப பெரிய இதாக பேசுகிறாங்க. ஐயோ நீங்கள் எழுதுறது அப்படியே நூற்றுக்கு நூறு எனக்கு சரியாக நடக்குதுன்னு வாங்க. நிச்சயமாக எதை சொல்கிறாங்கன்ட்டு போயிடுவேன். ஏன்னா நானும் வெகுஜன பத்திரிகையில் எழுத ஒரு சமரசத்துக்கு உட்பட்டு எழுதுறேன். அது வந்து 20% கூட பொருந்தாது. அப்படி 20% பொருந்ததுன்னா காக்கா உட்கார பணம் பலம் உள்ளது. காக்கா எனக்கே இப்போ எனக்காகவே ஞாயிற்றுக்கிழமைக்காகவே மலைமலர் வாங்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ராசி பலன் அவ்வளோதான். ஆனால் நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுற மாதிரி எழுதுறேன். விருச்சிகராசிக்காரர்கள் கஷ்டப்படுகிறார்கள், உண்மை. கடந்த ஒரு 5 காலமாக என்னுடைய ராசி பலனால் வாழ்ந்த விருச்சிகராசிக்காரங்களே நிறைய பேர், அது என்கிட்ட நிறைய பேரும் சொல்லுவாங்க. இவ்வளோ நாள் நான் வாழ்க்கையை நடத்திட்டு போனது உங்களுடைய தன்னம்பிக்கை விட்ட ராசி பலனால். சனிப்பெயர்ச்சி பொது பலன்களை சொல்றீங்க, அதான் அது மாதிரி வந்து விருச்சிக ராசிக்கு. ஏன்னா நான் வந்த கதைகள் எல்லாம் தொகுத்து நேரில் பார்த்த சம்பவங்கள், என்னுடைய வீட்டுக்குள்ளேயே எனக்கு தெரிஞ்சவங்களுடைய விருச்சிக ராசி கதையெல்லாம் பார்த்து 30 முன்னாடி எங்கள் அப்பா விருச்சிக ராசியாக இருந்து அவர் பட்ட துன்பத்தை விருச்சிக ராசி. எங்கள் அப்பா இவ்வளோ பெரிய மனுஷன், ரோட்டில் சுற்றினார் இவ்வளோ 84-85 எங்கள் யார் பேச்சையும் கேட்காம சண்டை போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டு கோச்சிக்கிட்டு எங்கள் அம்மா மேலே கோச்சிக்கிட்டு ரோட்டில் சுற்றிக்கிட்டு இருந்தார். அப்போ அவருக்கு விருச்சிக ராசி அதெல்லாம் பார்த்து தானே இன்றைய இது. நான் அதையே ஒரு இதில் சொன்னேன், ஒரு வீடியோவில் என்னமோ சொன்னேன், ஒரு சேலம் சனிப்பெயர்ச்சியிலே கருத்தரங்கத்திலேயோ என்ன சொன்னேன்னா, வயதான பெரியவர்களை கேட்டு பாருங்கள், 30 முன்னால் விருச்சிக ராசி பெரியவர்களை கேட்டு பாருங்கள், மெய்சிலுத்துப்பா ஐயோ அப்பா 84-85 நான் பயங்கர கஷ்டப்பட்டப்பான்னு சொல்லுவாங்கன்னு சொன்னேன். ஒவ்வொரு 30 இதே மாதிரி ஒருத்தர் யாராவது ஒருத்தர் பேசிக்கிட்டு தான் இருப்பார். போன 30 யார் எப்படி கஷ்டப்பட்டாங்கன்னு பாருன்ட்டு அடுத்த 30 நம்ம இருக்கிறோமோ இல்லையோ யாரோ ஒருத்தர் பேசத்தான் போகிறார். ஆக சில விஷயங்கள் இப்படித்தான் நடக்கும். அப்போ ராசி பலன்றது ஒரு பொதுவான ஒன்று. நான் எழுதுறதே ஹம்பக், கூடுமான வரையில் ஏமாற்றாமல் நேர்மையான முறையில் எழுதுகிறேன். இப்போ என்னுடைய ராசி பலனை படிக்கிறவங்க நல்லா பார்த்தீங்கன்னா, 8 இருக்கும் செவ்வா கெடுக்கும், 7 இருக்கும் அவர் கெடுக்கும், 6 இருக்கும் இவர் கெடுக்கும் நான் எழுதவே மாட்டேன். என்னுடைய ராசி பலனை யாருன்னா படிச்சிருக்கிறீங்களா? நான் அந்த ராசியின் சுபத்துவத்தையும் ராசிநாதனின் சுபத்துவத்தையும் வச்சு தான் ராசி பலன் எழுதுறேன். ராசி பலன் எப்படி எழுதணும்னு பராசரனா சொல்லி கொடுத்துருக்கிறாரா? சொல்லுங்க, மூல விதிகள் என்ன இருக்கா பார்ப்போம். ராசி பலன் இப்படித்தான் எழுதணும்னு ஒரு ஃபார்மெட்டை வச்சுட்டாங்க. அந்த ஃபார்மெட்டை உடைச்சவனே நான் தான். ராசி பலனுக்கு ஜோசியரே தேவையில்லை. ஒரு இப்போ நான் வந்து எப்படி ராசி பலன் எழுத வந்தேன் அப்படின்னு சொன்னால், இப்போ மாலை மலரில் நான் எழுதிட்டுருக்கிறேன். எனக்கு முன்னாடி எழுதுனது ஒரு ஒருத்தவங்க அதையே அவங்க ரிப்பீட்டாக போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதாவது ஒரு முறை 3 ஒரு முறை வந்து ஜோதிட ராசி பலன் வரும்போது உதவியாளர் இல்லாத காரணத்தினால, இதே காரணத்தினால தான் தினமலரில் சப்படிட்டு எழுதுறார். தினமலரில் ஜோசிய ராசி பலன் வரும், யாருன்னே போட மாட்டாங்க தெரியுமா? தினமலர் படித்து பார்த்துருக்குறீங்களா? தினமலரில் ராசி பலன்கள் வருது, ஆனால் அவர் எந்த ஜோசியர் எழுதினார்னு தெரியாது. இந்த ஜோசியர் பேரே இருக்காது, ஏன்னா சப்படிட்டர் ஒருத்தர் எழுதுறதா கேள்வி. அப்போ
அன்றைய காலகட்டத்தில் எழுதி கொண்டிருந்தவர் உதவியாளர் லீவு, அதனால் ஒரு 3 மாதத்திற்கு முன்னால் எழுதப்பட்ட அந்த ராசி பலனை அப்படியே ராசிகளை மாற்றி போட்டுக்கோங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்படித்தான் நான் செய்கிறேன். அப்போ அன்றைக்கும் போட்டு அன்றைக்கு ஒரு மீட்டிங்கில் வந்து, சரி ஏன் ராசி பலன் இப்படி தான் வருது, இப்படி போடுறத விட நம்மளே எழுதிடலாமே, நம்மளே எழுதிடலாமே, எதுக்கு வந்து இது வந்து ஒரு ஒரு இதான வேலையாக இருக்கே, இது ஒரு ஃபார்மெட்டு மாதிரி தான் ராசி பலனில் வச்சுக்கிட்டாங்க, இவர்கள் வருவா அதை பண்ணாதே இதை பண்ணாதே அது வரும் விபத்து வரும் இது வரும் அந்த வரும்னு ஒரு ஃபார்மெட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லும்போது, என்ன ஒருத்தர் அங்கே ரெஃபர் பண்ணி, கோகுலம்பத்தூரில் ஒருத்தர் எழுதுறாரு, வெல்கம் இருக்குது, நல்லாவே எழுதுறாரு, என்னுடைய ராசியே படிக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் எழுத்து திறமை இருக்குது, அவரை வேணால் முயற்சி பண்ணலாமேனு ஒரு 4.5 வருஷத்துக்கு முன்னாடி தினத்தந்தியிலேருந்து அப்போ இது மாலை மலருக்காக அப்ரோச் பண்ணி எழுத வந்தேன். அப்போ அந்த எழுத்து அப்படிங்கிறது வந்து நான் எழுதுறது ஹம்பக் தான், 100% படிக்கும்ன்ற நிலைமையில் நான் எழுதுகிற ராசி பலன் படிக்கும்னு சொன்னால் நான் ஜோசியரே கிடையாது. எது ராசி பலனில் கோச்சாரத்தில் மிக முக்கியம், ஏற்கனவே சொல்லிட்டோம், ஜென்மச்சனியும் அஷ்டமச்சனியும் மிகவும் முக்கியம். ஆக ராசி பலனில் கோச்சார ரீதியாக ஜென்மச்சனி, இப்போ நிறைய பேர் வந்து 7.5 சனி தான் கஷ்டம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, அஷ்டமச்சனி தான் கஷ்டம், அஷ்டமச்சனி தான் ரொம்ப கடுமையான கெடுபலன்களை, தாங்க முடியாத துன்பங்களை தரும். அப்போ தாங்க முடியாத துன்பங்கள் சமாளிக்க முடியாத அளவிற்கு இருக்கும் அப்படின்றது அஷ்டமச்சனியில் மட்டும்தான் நடக்கும். ஆகவே இருள் அமைப்பு அப்படின்னு சொல்லி, சரி அந்த கோட்சார ரீதியாக ஏன் அந்த கெடுபலன் நடக்குது, லக்னம் இருளடைந்து இருக்கும்போது நீங்கள் நல்ல பலன்களை அனுபவிக்க தகுதியற்றவராகிறீர்கள். மகாபரியருடைய ஜாதகத்தில் இப்போ கூட எழுதியிருக்கிறேன், லக்னம் சுபத்துவமானால் அவன் சொகுசு சொகுசு அமைப்பை அமைவான், சொகுசு அமைப்பு அவனை கண்டிப்பாக கிடைக்கும். சரி லக்னம் பாபத்துவமானா எதுவுமே கிடைக்காது, ரோட்டில் தெரிவார், சாக்கடையில் இருப்பார், பிச்சைக்காரனாக இருப்பார். ஆன்டி அப்படித்தானே, லக்னம் இருளடையும் போது பிறந்த ஜாதகத்தின்படி ஒரு மனிதன் சொகுசை அனுபவிப்பதற்கு தடை இருக்கிறது. லக்னமும் கூடுதலாக லக்னாதிபதியும் இருளடைஞ்சிட்டாரா, லக்னம் செவ்வாசனி, லக்னாதிபதி செவ்வாசனி, அவன் இல்லை, கைவண்டி இழுக்கிறான், கொஞ்சோண்டு சுபத்துவம் இருக்கா, ஆட்டோ ஓட்டுறான், அன்னைக்கு 200-300 சம்பாதிக்கிறான், சுத்தமாக டெட் ஆகிட்டாரா, செங்கல் சுமக்கிறான், செங்கல் சுமக்கிற கூலிக்காரனுக்கு ஒரு 800-700 சம்பளம், ஆனால் அடுத்த நாள் நிச்சயம் இல்லை. இப்போ இந்த கட்டிட தொழிலாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ஒரு இடத்துல போய் கூடுவாங்க, பார்த்துருக்குறீங்களா, சனிக்கிழமை ஒரு மேஸ்திரி ஒரு இடத்துக்கு வருவார், அது ஒரு பொது இடமாக இருக்கும், காலையில் 6 மணி 7 மணிக்கெல்லாம் எல்லா கட்டிட தொழிலாளர்களும் இந்த மாதிரி அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அவ்வளோ பேருமே ஒரு நகரத்தின் பொதுவான இடத்துல போய் கூடுவாங்க, அதில் உடல் வலிமையுள்ள நல்லா தேவைப்படுற ஆளுங்களை மேஸ்திரி கூப்பிட்டு போவார், அப்படியே பிரிப்பார், பிரித்து இந்த இந்த பில்டிங் போ, இந்த பில்டிங் போ, இந்த பில்டிங் போ, சனிக்கிழமையான கூலி, அந்த சனிக்கிழமை கூலியை அன்றைக்கு இரவே பாதியாவது குடிச்சிட்டு, வாரம் முழுக்க உழைத்த காசில் சனிக்கிழமை கூலியில் பாதியாவது குடிச்சிட்டு திரும்ப திங்கக்கிழமை உடல் உழைப்புக்காக மறுபடியும் வந்துடுவாங்க. இப்போ இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு அவங்க ஜாதகத்தெல்லாம் வாங்கி பார்த்துருக்குறீங்களா, ஜோசியர் ஆகணும்னா கிட்ட போய் நின்று டைம் கேட்கணும், நான் கேட்டிருக்கேன், கேட்கணும், கூச்சப்படுவீங்களே, எப்பா நீ எப்போ பிறந்த, ஏது பிறந்த தெரியுமா, தெரிஞ்சவங்களும் இருக்கிறாங்க, டைம் தெரியுமா, டேட் ஆஃப் பர்த் தெரியுமா, ஏன் அவர் வந்து ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு தொழிலில் இந்த மாதிரி வந்து நடு ரோட்டில் வந்துட்டு ஒரு ஒரு ஆடு மாடு விலைக்கு வாங்குற மாதிரி ஒரு மேஸ்திரி வந்து நீ இந்த வீட்டுக்கு போ அந்த வீட்டுக்கு போ, அங்கே கட்டிடம் நடக்குது இங்கே கட்டிடம் நடக்க சொல்கிறாரு, அதையும் ஏன் சனிக்கிழமை கிட்டத்தட்ட ஒரு 4000-5000 வாங்கிட்டு அதையும் ஏன் 2000 அன்றைக்கி நைட்டே குடிச்சிடுறாரு, இன்னும் சொல்ல போனால் நைட்டே ஏன் ஃபுல்லாகவே நைட்டே ஃபுல்லாக குடிச்சிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக செலவு பண்ணிட்டு திங்கக்கிழமை காலையில் மறுபடியும் கட்டிட தொழிலுக்கு ஏன் போகிறார், அப்படிப்பட்டவருடைய அமைப்பு இருக்கும்னு எப்படி இருக்குன்னு என்னைக்காவது ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறீங்களா, பாபத்துவத்தை எப்போது உணர்கிறீர்களோ அப்போது தானே சுபத்துவத்தின் அந்த அமைப்பையும் சொல்ல முடியும். இப்படி இருக்கின்ற ஜாதகர்களுடைய அமைப்பில் சரி ஏன் நம்மெல்லாம் ஓரளவுக்கு இப்போ ஏசி இல்லைன்னா உடனே தெரியுதுல்ல நமக்கு, ஏசி இல்லைன்னா தெரியுது, இப்போவும் போங்க எக்மோருக்கு பக்கத்தில் அப்படியே கோவங்கரைக்கு பக்கத்தில் ஒரு குடிசையில் எந்த ஏசி போட்டிருக்கிறார் அவர், நம்மெல்லாம் பரம்பொருளின் கருணையினால் ஓரளவிற்கு இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கும்போது பிறப்பின் அடிப்படையில் எந்த தவறும் செய்யாத ஒரு நம்மளை போன்ற ஒரு சக மனுஷன் கூவங்கரையில் கொசுக்கடியில் படுத்து கிடக்கிறான்ல, கர்மான அதுதான் ஜோதிடம் சொல்லுது, அவனுடைய ஜாதகம் மட்டும் ஏன் லக்னமும் லக்னாதிபதியும் பாபத்துவமாக இருக்கு, அப்போ அவன் ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி பாபத்துவமாக இருக்குல்ல, அப்போது பிறப்பின் அடிப்படையில் லக்னமும் லக்னாதிபதியும்
பாபத்துவமாக இருக்கும் நிலையில ஒரு மனிதன் இருள் அடைஞ்சிருக்கிற நிலைமையில ஒரு மனிதன் இருட்டு விஷயங்களை சொகுசாக இல்லாத விஷயங்களை அனுபவிக்கிற மாதிரி கோட்சாரத்தில் ராசி இருட்டாகும்போது பாயிண்ட் கண்டனா கோட்சாரத்தில் ராசி எப்போது இருள் நிலையை அடைகிறதோ அப்போது அந்த மனிதன் கோட்சார நிலையின்படி கஷ்டப்படுகிறான். கோட்சாரம் புரியுதா? அப்ப பிறப்பின் அடிப்படையில் இப்ப இதுல வந்து நான் ஒன்னு என்ன சொன்னேன், கேந்திராதிபத்திய தோஷம் எப்போது வேலை செய்யும், ஆதிபத்திய தோஷம் எப்போது வேலை செய்யும், அதிபதி தோஷம் எப்போது வேலை செய்யும், இதை நான் சொன்னேன் இல்லையா? அப்ப அதற்கு ஏற்றார் போல அப்ப அந்த கோட்சாரம் என்பது எப்படி நடக்கும்? இப்போது நான் சொன்னதை போல லக்னம் நிரந்தரமானது, லக்னம் மாறவே மாறாது, நிரந்தரமானது. ராசி அவ்வப்போது மாறிக்கொண்டிருக்கின்ற நிலையற்ற கோட்சார நிலைமையை சொல்லுவது. நேற்று விருச்சிகம் பாதிக்கப்பட்டது, இன்றைக்கு விருச்சிகம் தனுசு பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ இதில் என்ன, மிதுனமும் ஓரளவு பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, ரிஷபமும் பாதிக்கப்பட்டு விட்டது, மேஷம் அப்பாடா ஒரு மாதம் நிம்மதியாக இருக்கு. அப்போ இங்கே ராசி உடலாகிய ராசியில் இந்த இருளாகிய சனி இருட்டு தானே. இப்போ பாருங்க, இந்த துலாராசி 2012 பாதிக்கப்பட்டது, 2015 விருச்சிகராசிக்காரர்களுடைய நிலைமையை சொல்லவே வேண்டாம். கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே ரெண்டு கொடுமை ஜிங்கு ஜிங்குன்னு ஆடிச்சான்ற மாதிரி 2015 எந்த ஒரு விருச்சிகராசிக்காரரும் நன்றாக இல்லை. அவரவருடைய வாழ்க்கை தரத்திற்கு ஏற்றார் போல. கூடுதலாக தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய ஒரு பணக்கார குடும்பம் 5 அப்பா புள்ள பொண்டாட்டி அம்மா பேரன் பேத்தி எல்லாம் 5 பட்ட கஷ்டம், பெரிய பணக்கார குடும்பம், பட்ட கஷ்டம் வெளியில் சொல்ல முடியாது. 5 ஒரே வீட்டுக்குள்ள. அப்போ அந்த அமைப்பில் விருச்சிகராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். அப்போ இங்கே ஜென்மச்சனி என்பது என்ன, ஒரு இருள். இப்போ தனுசிலிருந்து விலகப் போகின்ற இந்த இருள் கடந்த 2 அந்த 40 எத்தனை பேர் தனுசு இருக்கிறீங்க? நீங்கள் ஒருத்தர் தானா? ஒன்று 40 உட்பட்ட தனுசு நீங்கள் ஒருத்தர் தான் இருக்கிறீங்க. சில நேரங்களில் பார்த்தா ஒரு தடவை குரு பயிற்சி சேலம் குரு பயிற்சியில் இங்கே எத்தனை பேர் விருச்சிகம்னு கேட்டேன், 70% பேர் தூக்குனாங்க கையை. அப்பா நொந்தே போனேன், அந்தளவுக்கு விருச்சிகம் பாதிக்கப்பட்டிருக்கும்போது இருந்தாலும் என்னதான் ஏன் சொல்கிறான், ஒரு ஆறுதலாக எதையாவது சொல்லுவானா பார்ப்போம்னு வந்திருக்கிறவங்க எல்லாம் விருச்சிகம். இங்கே நல்ல வேலையாக அவர் ஒருத்தர் தான் தனுசு வந்திருக்கிறார். அவர் கூட வந்து என்ன சொன்னார், சொல்லலையே என்ன சொல்கிறாரு, 2 வெளியில் சொல்லவே முடியாது நான் பட்ட கஷ்டத்தை, ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டார்ல. அப்போ ராசி இருளடையும் போது மிதுனம் அதற்கு சற்று குறைவான பாதிப்புகள், மிதுன ராசிக்காரர்கள் கூட மனதளவில் பாதிப்புகள் இருந்தது. ஏன், ராசியில் ராகு இருக்குது, புரியுதா? சனிக்கு நிகரான இருள் கிரகமான, சனிக்கு அடுத்த இருள் கிரகம் அது ராகு தானே, கேது இல்லை. அப்போ மிதுனம் இன்றைக்கு அந்த ராகுவால் மிதுன ராசி பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சந்திரன் இந்த ரிஷபம் அஷ்டம சனியால் பாதிக்கப்பட்டது, 8 இடத்தை சொல்லிடுறோம் இல்லையா. ஏன்னா அந்த பார்வையின் வீட்சணம் அஷ்டம சனியால் எப்படி பாதிக்கப்பட்டது, தொழிலில் தான் பாதிக்கப்படும், குடும்பமும் பணமும். ஜென்மச்சனியில் மனம் ஆரோக்கியம் எல்லாம் பாதிக்கப்படும். ஜென்மச்சனியோட இன்னொரு நிகழ்வு என்னென்னா நெருங்கிய உறவினர் மரணம். மீனத்துக்கு அட்டமச்சனி நடக்கும்போது பாருங்கள், நிறைய பேர் கேளுங்க, அப்பாவை ரொம்ப பிடிக்கும், அப்பா இறந்துட்டாங்க, அம்மாவை ரொம்ப பிடிக்கும், அம்மா இறந்துட்டாங்க, அப்படி வந்தது. மேஷம் அஷ்டமச்சனி, இப்போ நான் சொன்னேனே ஒரு மகன் அப்படியே தாயின் கண் முன்னாடியே அலையில் இழுத்துட்டு போகப்பட்டார், இதெல்லாம் என்ன அஷ்டமச்சனியில் நடந்த விஷயங்கள் தான். ஒரே குடும்பத்தில் இப்போ இந்த கோட்சார அமைப்புகளில் உள்ள ஒன்று என்னென்னா, குடும்பத்தில் 4 இப்போ மினிமம் 4 ஆகிப்போச்சு, அல்லது 3 தான், அம்மா அப்பா ஒரு பிள்ளை இல்லைன்னா 2. இப்போ இந்த அம்மா அப்பா 2 3 பேர் விருச்சிகராசிக்காரங்க, 3 பேர் தனுசு ராசிக்காரங்கன்னு சொல்லுவோம். 3 பேர் இருக்கிற விருச்சிகராசி குடும்பத்தை எழுதி தரேன். கோட்சாரத்தை எத்தனை பேர் கோட்சாரம் இல்லைன்னு சொன்னாலும் அந்த 3 பேர் கொண்ட குடும்பத்தை போய் நம்ம போய் ஒரு பெரிய படையோடு போய் நின்று கேட்போம், சர்வே எடுப்போம்,
உறுதியாக சொல்கிறேன், எப்பேற்பட்ட விஐபி குடும்பமாக வந்தாலும் உடம்பு சிலுக்கும் அப்படியே. பா நாங்கள் அந்த 3-4 வருஷமாக பட்ட கஷ்டம், இன்றைக்கி தான்ப்பா ஆண்டவன் நிம்மதியாக எங்களை வச்சுருக்கிறார் அப்படின்னு சொல்லுவோம். எத்தனை கண்ணீர் கதைகள் விருச்சிக ராசிக்கு. ஏதோ ஒரு இதில் கூட பேசினேன், மகன் அம்மா வந்து 20 நாளில் என்ன நோயின்னு தெரியாமல் மூளையில் கட்டியாகி நல்லா நடந்து போன என்னுடைய மனைவி ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறேன், மூளையில் ஏதோ கட்டி ஏதோ டியூமர் அப்படின்னு சொல்கிறாங்க. 20வது நாள் வெகு ஆரோக்கியமாக இருந்த என்னுடைய மனைவியை நடந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போன மனைவியை 20வது நாள் நான் வந்து உயிரற்றவங்களாக கொண்டு வந்தேன், அதுவே எனக்கு ஒரு பெரிய அடி. சரியாக 4 மாதம் ஸ்டேட் லெவல் சாம்பியனுக்கு தகுதியான நீச்சல் பயிற்சியான 15 வயசு பையன் நீச்சல் குளத்திலே ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டான். நான் அவனை நீச்சல் குளத்தில் விட்டுட்டு நான் அவ்வளோ தூரத்தில் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கேன், அங்கே ஏதோ ஒரு கும்பல் இருக்குது என்னமோ நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், பேசிக்கிட்டு இருக்கேன். என் மகனுக்கு தான் ஃபர்ஸ்ட் எய்டு ட்ரீட்மெண்ட் நடக்குதுன்றது தெரியாமல் என் மகனை தான் கோச் வந்து ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணிகிட்ருக்கிறாரு, கும்பல் கூடிக்கிட்டு இருக்குன்னு தெரியாமல் நான் பாட்டில் ஏதோ எதுமோ நடக்குது யாருக்கோ என்ன நடக்குதுன்னு ஃபோன் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் ஒருத்தர் வராரு, சார் உங்கள் மகன் தான் சார் இறந்துட்டார்னு சொல்கிறார். 4 மாதத்துக்குள்ளே என்னுடைய மகன் இறந்துட்டான், 18 வயசு பொண்ணு. ராத்திரியில் அந்த 18 வயசு பொண்ணு அலற கதற இதை வந்து என்னால் கேட்க முடியல. அந்த பொண்ணு விருச்சிகராசி. இப்போ கூட ஒரு விபத்து சொன்னேன், கேட்டை நட்சத்திரம், காரில் காரை வச்சுக்கிட்டு டூ வீலரில் போனவர் பையன் கேட்ட நட்சத்திரம். எத்தனை கதைகளை சொல்ல முடியும், மன அழுத்தம் தரணுன்றதுக்காக சொல்லப்பட்ட சில விஷயங்கள். அப்போ இப்போ இதற்கு முன்னாடி நான் கோச்சாரத்தை எப்படி சொன்னேன், இப்போ நீங்கள் ஒரு மார்பக புற்றுநோய் பெண்ணை வந்து சொன்னதை போது சில விஷயங்களை நான் விளக்கினாலும் அதிகமான விஷயம் இன்னொன்று சொல்லிடுறேன். சில நேரங்களில் புரியாத சில நேரங்களில் சம்பந்தப்பட்டவர்களுடைய ராசியை பாருங்கள், அது ஜென்மசனி காலகட்டமாக இருக்கும், 7.5 சனி காலகட்டமாக இருக்கும். ராஜயோக ஜாதகம்னா கலைஞரையும் ஜெயலலிதாவையும் சொல்கிறோம்ல, வாழும் உதாரணம்னு சொல்கிறோம். இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் கலைஞர் ஜெயலலிதா தெரியும், அவங்க ராஜயோகர்கள் தானே தெரியும். அஷ்டமச்சனி கால அஷ்டமச்சனி நேரத்தில் கடகத்திற்கு அஷ்டமச்சனி நடக்கும்போது கலைஞர் டிஸ்மிஸ் ஆனார். கலங்காத ஒரு மனுஷன்தான், அஷ்டமச்சனி நடக்கும்போது அவர் டிஸ்மிஸ் ஆனார். வீட்டில் போய் இயரை 1989 கரெக்ட், 1990 கூட இருக்கலாம், 89 ஜெயிச்சாரு, 90 அல்லது 91 நினைக்கிறேன், 89 ஜெயிச்சார் ராஜீவ்காந்தி சாகிறதுக்கு முன்னாடி, 91 இறந்தார். 90 இறுதியில் ராஜீவ்காந்தி சாகிறதுக்கு 4 மாதத்துக்கு முன்னாடி என்னமோ, அப்போ 91 ஆரம்பத்தில், 91 மேலே ராஜீவ்காந்தி இறந்தார். 91 ஆரம்பத்தில் பாருங்கள், ரிஷபராசிக்கு இதே மாதிரி அஷ்டமச்சனி நடந்திருக்கும், அஷ்டமச்சனியில் தான் அவர் டிஸ்மிஸ் ஆனார். அதே அஷ்டமச்சனி ஜென்மச்சனியில் தான் என் ஜெயலலிதா தோற்று போச்சு. ஜெயலலிதா அதை ஒரு இதில் எழுதியிருக்கிறேனே, இதெல்லாம் நான் கட்டுரையிலே எழுதியிருக்கிறேனே, புக்கில் எழுதியிருக்கிறேன். அஷ்டமச்சனியில் ஜெயலலிதா தோற்று போச்சு, ஜெயிலையோ என்னமோ இருந்தது. அஷ்டமச்சனியில் ஜென்மச்சனியில் ஜெயிலையோ 2006 ஏதோ தோற்று போச்சு. ஆக ராஜயோக ஜாதகங்களையே அஷ்டமச்சனி 7.5 சனி விட்டு வைக்கலையே. கலைஞருக்கு வந்து அந்த கண்ணு அடிபட்ட ஒரு காலகட்டத்தின் போது கூட 7.5 சனி நடந்துக்கிட்டு இருந்ததா ஏதோ ஒன்றில் எழுதுனா படித்த ஞாபகம். பாண்டிச்சேரியில் யாரோ ஒருத்தர் கண் அடி கல்லையோ எதையோ அடி வன்முறையில் தான் அவருக்கு அந்த ஒரு கண் பார்வை போச்சுன்னு எங்கேயோ படித்தேன். அப்போ அவருக்கு ஜென்மச்சனியோ அஷ்டமச்சனியோ நடந்துகிட்டு இருந்தது. ஆக எத்தனை பெரிய அமைப்பாக இருந்தாலும் ஒரு ஜாதகத்தில் கொஞ்சம் குழப்பங்கள் வருங்க வருன்ற போது இன்னொன்று காம்ப்ரமைஸே ஆகிடாதீங்க. ஜோதிடத்தில் நம்ம பண்ணுற பெரிய தப்பு இப்படி இருக்கும் அதனால் இப்படி ஆயிருக்கும், சரியான விஷயத்தை தெரிஞ்சுக்காமல் வந்து காம்ப்ரமைஸ் ஆகாமல் பலன் சொல்கிறதுல தான் மிகப்பெரிய ஒரு இது இருக்குது. ஆக இந்த கோச்சாரம் லக்னப்படி, இப்போ கேட்டது லக்னப்படி பலன், லக்னப்படி பலன்றது அபத்தம், முட்டாள்தனம், முட்டாள்கள். அவ்வளோதான், ராசிப்படி தான் பலன் நடக்கும். ராசி கோச்சாரம் எனப்படுவது சந்திரனின் இயக்கத்தை அடிப்படையாக கொண்டது, லக்னம் என்பது நிலையான பிறந்த ஜாதகத்தின் இயக்கத்தை அடிப்படையாக கொண்டது. சரி, வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? ஒரு 1/2 மணி நேரம் இருக்குது, அதுக்குள்ளே அவங்க இதை ஆரம்பிச்சிருவாங்க அந்த பட்டம் கொடுக்கறத. சொல்லுங்கள்.
ஒரு 10 வயது குழந்தைக்குன்னு பார்க்கலாம். 10 வயது 8 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு ஏழரசனை நடக்கும்போது தகப்பனம் பாதிக்கும். கருத்து தெரிந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பாக, அதாவது அதோடைய கர்மா விழிக்கும் வயதான 18 வயதிற்கு முன்பிருந்து ஏழரசனை அஷ்டமச்சனை நடக்கும்போது. கர்மா விழிக்கிறது 21 வயசு 18 வயசுன்னு இருவேறு கருத்துக்கள் இருக்கின்றன. கர்மா விழிக்கிறதுனா அது தன்னை சரியாக உணர்ந்து கொள்ளுதல், அது வந்து தான் வந்து ஒரு முழு மனிதனாயிட்டோம் அப்படின்னு உணர்கிற காலகட்டத்தில், தனித்து இயங்கக்கூடிய காலகட்டத்திற்கு முன்பு வருகின்ற ஏழரைச்சனை அஷ்டமச்சனை தகப்பனா பொருளாதார ரீதியாக பாதிக்கும், அல்லது தகப்பனையும் தாயவும் உறவு ரீதியாக பிரிக்கும். தாய்க்கு மன அழுத்தம் வரணும் அப்படிங்கிற ஒரு காரணம், தகப்பனுக்கு பொருளாதார. இப்போ வாழ்க்கையே வந்து கணவன் மனைவி சேர்ந்து பின்னி பிணைஞ்சது தான். ஒரு இந்திய கலாச்சாரத்தின்படி ஒரு மனைவி ஒரு பெண்ணுக்கு ரெண்டு விஷயந்தான், என் புருஷன் நல்லா இருக்கணும், என் புள்ள நல்லா இருக்கணும். இதை தாண்டி ஒரு பெண் வேற எந்த நிலையிலையும் சிந்திக்க மாட்டான். ஏழரைச்சனையும் அஷ்டமச்சனி, அந்த பெண்ணிற்கு ஏழரைச்சனையும் அஷ்டமச்சனையும் வரும்போது அவளுக்கு உடலுக்கு வந்தால் கூட அவள் தாங்கி கொள்வாள், ஆனால் கணவனுக்கும் குழந்தைகளுக்கும் எது வந்தாலும் தாங்கி கொள்ள மாட்டாள் அப்படிங்கிற அடிப்படையில் தனுசு ராசி பெண்ணிற்கு அவளுக்கு எதுவும் ஆகலைனாலும் கணவனுக்கு பொருளாதார குறைவோ, குழந்தைகள் படிக்கலை, குழந்தை வயசுக்கு ஏற்ற மாதிரி இல்லை அப்படிங்கிற அமைப்பில் கெடுதல் நடக்கும். ஒரு குடும்ப தலைவிக்கு ஜென்மச்சனையாக நடந்து அவளுக்கு உடலுக்கோ இதுக்கோ எதுவும் ஆகலைனா கூட கணவன் வேலையில் பாதிக்கப்படுவார். கணவன் வேலையில் பாதிக்கப்பட்டார்னா அடுத்த மாதம் வாடகை கொடுக்க முடியாதேன்னு தெரிஞ்சால் பொண்டாடி தூக்கம் வராதுல்ல. அந்த மனுஷனுக்கு என்ன வாடகை கொடுக்க போகிறது, அவள் தான் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு காலையில் ஒன்றும் தெரியாமல் பாக்கெட்டில் 10 ரூபா இல்லைன்னா கூட சட்டையை போட்டு நம்ம வெளியே போயிடுவோம்ல, பிரச்சனையை சமாளிச்சுக்கிட்டோன்ட்டு. அவன் நம்மளை மாதிரி சட்டையை போட்டுக்கிட்டு வெளியே போக முடியாதுல்ல, ஹவுஸ் ஓனர் வரும்போது அவள் தானே இருந்தாவனும். இந்த மாதிரியான மன அழுத்தங்களை கொடுப்பதற்காக கணவன் மூலமான கசப்புகளையும் குழந்தைகள் மூலமான கசப்புகளையும் கொடுப்பார். அந்த குழந்தைக்கு 18 வயது கல்லூரி போகிற பருவத்தில் வரும்போது அந்த குழந்தைக்கு நடக்கின்ற விஷயத்தை அந்த குழந்தையே உணர்கின்ற போது, பருவ வயதில் காதல் தோல்வி, அந்த குழந்தை மன அழுத்தத்தில் ஒரு பைத்தியகார மூடில் இருக்கும்போது அந்த வயதிற்கு வந்துடுற போது தகப்பனம் பாதிக்காது. சரியா? வேற என்ன கேள்விகள்? அடிமை தொழில், சிறைவாசம். சிறைவாசம் சொல்லவா அடிமை தொழில்? அடிமை தொழில கொஞ்சம் சொல்லிட்டேன். சிறைவாசம்னா என்ன? 12 இடம் காராகிரகம்னு சொல்லப்படுது. காராகிரகம்ன்றது சிறைச்சாலை. 12 இடம் பாபத்துவமாக, 12 அதிபதி பாபத்துவமாக இருக்கும் நிலையில் ஒருவர் 6, 12, 6, 8, 12, 3 அப்படியே காம்பினேஷன் ஆகும். இப்போ ஒரு சிறைவாசத்தை சொல்லலாம், வெளியே போக முடியுமான்னு தெரியலையே. புரிஞ்சுக்கிட்டீங்க? அழகா சொன்னேன். அவரை ஐயா சின்னாலப்பட்டி தங்கவில் ஐயா அப்படியே தள்ள கை வச்சு உட்காந்தாரு. எப்படியா சொன்னேன்? இந்த ஜட்ஜ்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடியே சொல்லிட்டே ஐயா ஜெயிலுக்கு போவாங்கன்ட்டு அப்படின்ட்டு சின்னாலப்பட்டியார் ஒரு தடவை எதுக்கோ கேட்டார், எங்கே பார்த்தோன்னு தெரியல. என்னையா அப்படின்னா, அதான் அவ்வளோதான் ஜெயில் தான் அப்படின்ட்டு. சிம்ம லக்கணம், அந்த லக்கணம், செவ்வாய் ராகு பார்வை, ராகு இங்கே செவ்வாய் இங்கே, பாபத்து அமைப்புகள்லாம் வந்துடுது. கம்ப்ளீட்டு ஜெயில் தண்டனை. அப்புறம் ஜெயில் தண்டனை வந்ததுக்கப்புறமா எங்கேயோ பார்த்தேன் நினைக்கிறேன். அப்படியே தள்ள கை வச்சுட்டு சொன்னார். எப்படியா அவ்வளோ கரெக்டாக சொன்னேன்? முன்னாடி எல்லாரும் ரிலீஸ்னாங்க. நீ நான் தான் சொன்னேன்னுங்க ஐயா, ஏன் அந்த பாபத்து அமைப்புகளை சொன்னேன். அட போயா என்னமோ சொல்கிற பழிச்சிருதுனார். 12 இடம், அதனை அடுத்து 8 இடம், அதனை அடுத்து 6 இடம் தலைகளாக வந்துடுங்க. காராகிரகம்னு சொல்லப்பட மிதன லக்னத்தை கூட, அல்லது எதனா ஒரு லக்னம் சொல்லுங்க. அல்லது ஜெயிலில் இருந்த ஒரு ஜாதகம் இருக்கா? இன்னொரு நாள் வேணா ஜெயிலில் இருந்த ஒரு ஜாதகம் என்கிட்ட இருக்கு. இப்போ ஜெயிலில் இருக்கிறவருடைய ஜாதகமும் இருக்கு. ரொம்ப பெரிய ஹைலி கேஸில் ஜெயிலெலாம் சும்மாங்க. ஜெயிலில் இருந்து அவங்க ஒரு மணி நேரம் பேசுகிறாங்க என்கிட்ட டிஸ்கஸ். ஒரு மணி நேரம் திகார் ஜெயிலிருந்து சான்ஸே இல்லை. திகார் ஜெயிலிருந்து ஒரு மணி நேரம் உறவினர்கள் பெரிய பந்தால வராங்க, அந்த ஒரு நிமிஷம் பேசுகிறாங்க. அவர் ஜெயிலில் இருந்த, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? நான் ஒரு ஹவுஸ் அரெஸ்ட்டில் இருக்கிறேன்னாரு. எனக்கு ஒன்றுமே புரியல, ஹவுஸ் அரெஸ்ட்டில் இருக்கிறேன் சார். சார் இதெல்லாம் கண்டுக்காதீங்க சார், அதெல்லாம் எங்களுக்கு எல்லாம் கிடைக்குன்றார். அப்புறம் நான் என்ன சொல்கிறது, அடுத்த கிளாஸ் நடக்கும்போது அவரை வந்து ஜாலக்காக சொல்லுவோம். ஒரு திகார் ஜெயிலேயே இருக்கிறாரு. அதெல்லாம் என்கிட்ட நிறைய ஜாதகங்கள் இருக்குது. 12 இடம் பாபத்துவமாக இருக்கணும். சுபத்துவ பாபத்துவம் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஏதாவது ஒரு லக்னம் சொல்லுங்கள். கடக லக்னம்.
இப்ப அந்த 12ஆம் அதிபதி சுபத்துவமாக இருக்கும்போது பரதேச வாசம், 12ஆம் அதிபதி பாபத்துவமாக இருக்கும்போது காராகிரக வாசம். கண்டிப்பா கடக லக்னம் வந்துடுற போது இங்கே சந்திரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நன்றாக இருக்க கூடாது. இதை ஏன் இங்க போட்டிருக்கிறேன்னா, சந்திரன் திக்பலம் இழந்திருக்கிறார். 10ஆம் இடத்துல சந்திரன் திக்பலம், ஆனாலும் கேந்திர பலம். இப்போ ஜெயிலுக்கு போகிறதும் ஒரு கட்ஸ் வேணும்ல. ஜெயிலில் தான் இருக்கிறார், ஃபோனில் பேசுகிறார், கட்ஸ் தானே. ஜெயிலில் இருக்கிறதுனால அவர் வந்து அழுதுகிட்டு இல்லை. அவர் அங்கேயும் உள்ள ஒரு பெரிய சாம்ராஜ்யத்துக்கு அவர் தலைவராக தான் இருப்பார் சில நேரங்களில் பார்த்தா. இப்போ அமாவாசை சந்திரன், சந்திரன் இங்கே வலுவிழந்திருக்கிறார். லக்னாதிபதிக்கு முதல்ல வந்துடுங்க. லக்னாதிபதி வலுவிழந்திருக்கிறார், லக்னாதிபதியை சனி பார்க்கிறார், அல்லது 12ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். பாபத்துவம், இந்த 12ஆம் அதிபதி பாபத்துவமாக இருக்கிறார். இப்போ சூரியனுக்கு இவ்வளோ தூரம் இருக்க முடியாது, இப்போ இங்கேயே கூட இருக்கலாம். இப்போ இங்கே செவ்வாயை சேர்க்கலாம் அல்லது சனியை சேர்க்கலாம். பாபத்துவம்ன்றது அப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். 12ஆம் அதிபதி பாபத்துவமாக இருந்து அதற்கு 8ஆம் அதிபதி துணை செய்து, இப்போ இங்கே 8 12ஆம் அதிபதிகள் ஒன்றா சேர்ந்துட்டாங்களா, இங்கே சுக்கரனை மட்டும் போட்டுறாதீங்க. சில நேரங்களில் எனக்கு இந்த மாடல் ஜாதகங்களை போடுறதுல தயக்கம் இருக்குது. அது எப்படி நீங்கள் புரிஞ்சுக்குவீங்களோன்ட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன். சுபத்துவ பாபத்துவத்தை சொல்லித்தர்றேன், நீங்கள் எப்படி புரிஞ்சுக்குவீங்களோன்னு எனக்கு தயக்கம் இருக்குது. இங்கே சுக்கரனை போட்டாச்சுன்னா பாபத்துவம் அடிபட்டு போயிடும். இங்கே சுக்கரனை வச்சிருந்தாலும் பரிவர்த்தனையின் மூலம் பாபத்துவம் அடிபடும், பரிவர்த்தனையின் மூலம் பாபத்துவம் அடிபடும். அப்போ வக்கரமாகவும் இருக்கணும். புதன் வந்து பாபர்களுடன் சேர்ந்த புதன், பாபர் வக்கரமான பாபத்துவம் கூடுதலாக இதடையும். என்னாகும், சூரியன் புதன் சனி செவ்வாய் பாபத்துவம், இவ்வளோ பேரும் 12ஆம் இடத்திலே இருந்தாலும் 12ஆம் இடம் பாபத்துவம். இந்த 12ஆம் இடம் சம்பந்தப்பட்ட 12ஆம் அதிபதியோட சாரம் வாங்கின தசா புக்திகளில் அவர் ஜெயிலுக்கு போவார். அதுக்கு 8 துணை இருக்கணும். இந்த 8 வந்துருச்சுல இங்கே. காராகிரகம், சிறைச்சாலை வாசம், 8 12 சுபத்துவமாக இருந்தா பிரதேச வாசம், வெளிநாட்டு வாசம். 12 8 ரிவர்ஸ் ஆக்கிட்டேன். 8 வெளிநாட்டுக்கு முன்னாடி தூக்குறேன், ஜெயிலுக்கு 12 முன்னாடி தூக்குறேன். பனிரெண்டாம் இடம் காராகிரகம்னு சொல்லப்படுகின்ற ஜெயில், சிறைச்சாலையை குறிக்கின்ற இடம். அப்போ அந்த சிறைச்சாலைக்குள்ள கட்டுப்பாட்டோட சுதந்திரம் இல்லாத இருக்கின்ற அமைப்பில் ஒருத்தன் இருக்கணும்னா பாபத்துவமாக இருக்கணும். பாபத்துவம்ன்றது என்ன, செவ்வாய் சனி ராகு. சரி, நீங்கள் ஜெயிலுக்கு போன ஒருத்தருடைய ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள், இல்லை நம்ம ஜாதகத்தில் அப்படி இருக்கான்னு பாருங்க. ஆக அந்த மாதிரியான அமைப்பு. சரி, இதே வந்து விடுதலை போராட்டத்துக்காக ஜெயிலுக்கு போகிறாங்கல்ல, அவங்க அமைப்பு வேறு மாதிரி இருக்கும். இப்போ ஜெயில்னு கேட்டீங்க, எடுத்தவொன்னே நான் 12ஆம் இடத்தை போடல, எதை போட்டேன், லக்னாதிபதியை தான். ஏன்னா உங்களுடைய இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, சுதந்திரமாக இருக்கிறீங்க, நினச்சோன்னா வெளியில் போயிடலாம். இப்போ இந்த கிளாஸ் பிடிக்கலையா, எந்திரிச்சு வெளியே போய்கிட்டே இருக்கலாம். ஜெயிலில் வெளியே போக முடியுமா, 6 மணியானா உள்ள கூண்டுக்குள்ள போயிடணும். ஜெயிலுக்குள்ள உங்களுடைய உடல் மனம் இரண்டும் கட்டுப்படுத்தப்படுகிறது. அப்ப அந்த உடலும் மனமும் லக்னாதிபதி தானே, நேர ஜாதகம் கரெக்டா இருக்கா, நான் எந்த காலத்துல எழுதுனது இல்லை. இல்ல இல்ல இல்ல, அவரு 20-30 வருஷம் கட்டுக்குள்ள தானே இருந்தார், அதாவது அந்த சுதந்திரத்தை இழந்த நிலைமையில தானே இருந்தார். அப்படி வேண்டாம், ஜெயில்னு வந்துட்டு நம்ம ஒரு அக்யூஸ்ட் ஜாதகத்தையே போடுறதா கரெக்டா இருக்கும். நான் இதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு என்கிட்ட இருக்கு, நான் தான் இருக்குன்னே சொல்கிறேனே, என்கிட்ட ஒரு 7-8 ஜாதகம் இருக்குது. ஜெயிலில் பலவிதமான குற்றங்களுக்கு நான் வந்து இப்போல்லாம் தேடி போகிறதே இல்லையே, அதுதான் வந்துடுதே. ஆயுள் தண்டனை இந்த குற்றத்திற்காக, இந்த பொள்ளாச்சி பாலியலில் ஒன்று நடந்ததில்ல, அதில் ஒருத்தர் ஜாதகமே வந்தது. இவருக்கு மாட்டு வாரா உள்ளே போவார், உள்ளே தான் போவார்னா உள்ளே தான் இருக்கிறார். பொள்ளாச்சி பாலியல் வழக்கு இப்போ ஒரு ஸ்பெஷலாக வந்ததில்ல, அதில் ஒருத்தருடைய ஜாதகமே வந்தது. இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டாரு, ஆமாம் தப்பு தான் பண்ணிட்டாரு, மாட்டிக்கிட்டாரு. அது அது மாதிரி பாலியல் குற்றங்களுக்கான. சரி, பாலியல் குற்றங்கள் இங்கே வரும்போது அங்கே சுக்கிரன் வந்துடும். இப்போ நேரம் கருதி நம்ம வந்து ஒரு சுருக்கமாகவே முடிப்போம். 12 8 6 இது வந்து தேவையில்லாத பாவகங்கள் இல்லையா. முதன்மை கிரகங்கள் எவை,
முதன்மை பாவகங்கள் எவை? சேர்க்கை, சுபத்துவ சேர்க்கை, பாபத்துவ சேர்க்கை. இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டாலே அற்புதமா அப்படியே விளக்கம் சொல்லலாம். 12 ஆறு 8 12 அப்படியே சுருக்கி இங்கே கொண்டு வந்துட்டேன். 8 12 சொல்றத 12 8 6 கொண்டு வந்துட்டேன். இப்ப இந்த 3 பாவகங்களும் தசாபக்தி அமைப்புகள் உள்பட ஜாதக அமைப்புல பாபத்துவமாக இருக்கும்போது சம்பந்தப்பட்ட தசாபக்தி நடக்கும்போது நிச்சயமாக அவர் ஜெயிலில் இருப்பார். அந்தந்த லக்னத்துக்கு இதை நீங்க பொருத்தி பார்த்துக்கணும். இது வந்து ஒரு இதுதானே, ஒரு வளையம் தானே. இன்னொன்று, ஒவ்வொரு ஜாதகத்திலையும் 2 ஆயிடுச்சு, 2வது முடிவுக்கு வந்துட்டோம், ஒவ்வொரு ஜாதகத்தையும் விலக்கி போட்டுக்கிட்டு இருக்கணும்ன்றதே வேண்டாம். சுபத்துவம் பாபத்துவத்தை நான் சொல்லிட்டேன், ஓரளவுக்காவது புரிஞ்சிருக்குமா? கொஞ்சமாவது ஒரு 25-30% புரிஞ்சிருக்குமா? ஆ, ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கு இல்லையா? அப்போ அந்த சுபத்துவ பாபத்துவத்தை எங்கே எப்படி பொருத்தி பார்ப்பதுன்ற பேசிக் புரிஞ்சுட்டா போகிறோம் உங்களுக்கு. அப்போ நீங்கள் உண்மையிலே ஜோதிடர் தான். ஏன்னா பேசிக்கு நான் சொன்ன மாதிரி, இனிமேல் எம்ஏ கிளாஸ் நடத்திட்டேன், இனிமேல் வீட்டில் போய் எல்கேஜி பாடத்தை படிப்பீங்க. படிக்க படிக்க புது விதமான விளக்கங்கள் வரும். ஒவ்வொன்றுக்கும் விளக்கி கொண்டிருக்கணும்னா, இப்போ ஜாதக அலங்காரத்தை எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட 6000-7000 பாடல்கள் இருக்குது இல்லையா? அந்த 6000-7000 பாடல்களும் பழைய காலத்தில் சொல்லப்பட்ட புலிப்பாணி பாடல்கள்லேருந்து, அந்த கால தமிழ் நூல்கள்லேருந்து, நீங்கள் இப்போ நினைக்கிற மாதிரி காராகிரக வாரம் கூறப்பா 8:12 அப்படின்னு ஆரம்பிக்கிற அத்தனை பாடல்களும் அன்றைக்கு ஒருத்தன் ஜெயிலில் பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அன்றைக்கு ஜெயிலில் இருந்தவனுடைய ஜாதகத்தை பாடலாக சொல்லியிருக்கிறாங்க.